புதுச்சேரியில் லோடுமன் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட வழக்கில் இருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் உள்ள ஜே ஜே நகரை சேர்ந்தவர் தான் பிரான்சிஸ் வயது இருபத்தெட்டு இவர் இதே பகுதியில் வசித்து வந்த ஜனோவா மேரி வயது இருபத்தாறு என்னும் இளம்பெண்ணை காதலித்து வந்திருக்கிறார் இந்நிலையில்தான் இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து காதல் மொழி பேசி வந்துள்ளனர் காதல் குறித்து வீட்டிலும் தெரிவித்துள்ளனர் ஆனால் இவர்கள் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்தும் உள்ளனர் இதையடுத்து இருவருமே திருமணம் செய்து கொண்டு தனியாக வீடு எடுத்து வசித்து வந்துள்ளனர் இவ்வாறு இருக்கையில் இவர்களுக்கு இரண்டு குழந்தைகளும் பிறந்துள்ளது குடும்பம் நன்றாக போய்க் கொண்டிருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக காதல் தம்பதிகளுக்குள் சண்டையும் எழுந்துள்ளது இந்நிலையில்தான் நேற்று அதிகாலையில் இவர்கள் வீட்டிலிருந்து அலலு சத்தம் வந்திருக்கிறது உடனே அக்கம்பக்கத்தினர் அவர்கள் வீட்டிற்குள் சென்று பார்க்கையில் பிரான்சிஸ் உடல் முழுவதும் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது மனைவியான ஜனவா மீரியோ என்ன செய்வதென்றே தெரியாமல் விழித்து கொண்டிருந்தார் இந்நிலையில்தான் அக்கம் பக்கத்தினர் பிரான்சிஸ் மீது பரவிய தீயை அணைத்து அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர் இந்நிலையில்தான் நேற்றிரவு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சந்தேகத்திடமான வகையில் மரணம் என்கிற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தினர் விசாரணையில் அதிகாலையில் மர்ம நபர்கள் இருவர் திடீரென வீட்டுக்குள் புகுந்து பிரான்சிஸ் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்தது தெரிய வந்தது ஆனால் உயிரிழந்த பிரான்சிஸுக்கு எதிரிகள் யாருமே இல்லை எனவும் அதேபோல பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் யாரிடமும் இல்லை இருந்ததில்லை எனவும் இப்படி இருக்கையில் யார் இப்படி செய்தார்கள் என்கிற கேள்வி எழுந்தது விசாரணையில் எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் பிரான்சிஸின் மனைவியான ஜனவா மேரியை விசாரணைக்கு அழைத்தனர் அவர் முன்னுக்கு பின் முரணான தகவலை கொடுத்தது மொத்த சந்தேகத்தையும் அவர் மீது திருப்பியது எனவே அவர் மீது கராராக விசாரணையை மேற்கொண்டனர் அதில் பல அதிர்ச்சி தகமான தகவல் வெளியானது அதாவது இவர்கள் வசித்த பகுதியை சேர்ந்த பிளம்பர் தான் கணேசன் வயது இருபத்தாறு இவருக்கும் இடையே நட்பு ஏற்பட்டிருக்கிறது சென்ற நேரத்தில் இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து பேசி வந்திருக்கிறார்கள் இந்த நட்பு காதலாக மாறி பின்னர் திருமணத்திற்கு புறமான தவறான உறவாக மாறியிருக்கிறது இது நாளடைவில் பிரான்சிஸ் காதுகளுக்கே எட்டியிருக்கிறது இதையடுத்து பிரான்சிசோ தனது மனைவியான ஜனோவா மேரியை எச்சரித்திருக்கிறார் இருப்பினும் இதனை ஜனவா கேட்டுக்கொள்ளவே இல்லை இப்படி இருக்கையில் தான் பிரான்சிஸை கொன்றுவிட்டு நாம் தனியாக வாழ்ந்து கொள்ளலாம் என கணேசன் ஐடியா கொடுத்திருக்கிறார் இந்த ஐடியாவை தான் சம்பவத்தன்று அதிகாலை சுமார் மூன்று மணி அளவில் கணேசனும் மேரியும் சேர்ந்து பிரான்சிஸ் மீது அவரை சுற்றியுள்ள பொருட்கள் மீதும் பெட்ரோலை ஊற்றியிருக்கிறார்கள் பின்னர் தீ வைக்கப்பட்டதில் பிரான்சிஸ் கதறி துடித்திருக்கிறார் இந்த சத்தம் கேட்டு பக்கத்தினர் வந்த நிலையில் கணேசனை ஜனவாமேரி வீட்டை விட்டு வெளியே அனுப்பியும் உள்ளார் இதையடுத்து தனது கணவரை காப்பாற்றுவதைப் போல நடித்தும் இருக்கிறார் இந்த விவரங்கள் அனைத்துமே விசாரணையில் தெரிய நிலையில் ஜனவா மேரி மற்றும் அவரது காதலன் மீது கொலை வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்